மக்களவை தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவு பெறக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் வேட்பாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது நம்ம ஊர்ல இருந்து செட்டியப்பட்டியில இருந்து நான் தேனியில ஆபீஸ் போட்டேன். ஜாதி பாக்குறோமா, மதம் பாக்குறது கிடையாது, கட்சி பாக்குறது கிடையாது. பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் யாரு வந்தாலும் இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம் ஷியாம். தற்போது தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சாரங்கள் ஓய்வு பெறக்கூடிய நிலையை எட்டியிருக்கின்றது. மாலை 6 மணியுடன் பிரச்சாரங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். 6 மணிக்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே நாம் திரையிலே பார்க்கின்றோம், சென்னை, கோவை, அதே போல மதுரை, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக குறிப்பாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை எட்டியிருக்கின்றது. உத்திரம்பட்டியிலே டிடிவி தினகரன் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தென் சென்னை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கோடம்பாக்கத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கோவையிலும் அதே போல சென்னையில் மூலகரையிலே வடசென்னை வேட்பாளர் பிரச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சரியாக இன்னும் நாம் 2.5 மணி நேரம் மட்டும்தான் பிரச்சாரம் செய்வதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6 மணிக்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அனைத்து கட்சிகளும் 5:45 மணியுடன் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்வதற்கு தேவையான அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு யார் யார் எந்தெந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என்று முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலே தசநகர் தொகுதியிலே பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலே ரோட் ஷோ, ஒரு திறந்தவெளி வாகனத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கக்கூடிய இடத்தில் அவர் ரோட் ஷோ போல செல்ல இருக்கின்றார். இப்படி முக்கிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் தங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்தந்த வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்திலே களமிறங்கியிருக்கிறார்கள். ஒருபுறம் கடும் வெயில் வாட்டி வளைத்து வந்தாலும் கூட இறுதி நாள் பிரச்சாரம் என்பதனாலே இத்தனை நாட்களாக ஏறக்குறைய 15 நாட்களுக்கும் குறைவில்லாமல் தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதிமுகவினுடைய தென்சென்னை அந்த தேர்தல் வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அந்த தேர்தல் பணிகளை ஆரம்பித்து விட்டார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஏறக்குறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இவர்கள் தான் வேட்பாளர்கள் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களும் பிரச்சாரத்தை முன்கூட்டியே தொடங்கியிருந்தார்கள். இப்படி 15 நாட்களுக்கு முன்னதாகவும் பிறகு வேட்பாளர் பட்டியல் அந்தந்த கட்சி அறிவித்த நாளில் இருந்தும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவரது கூட்டணிகளுக்கு ஆதரவாகவும் இருந்து பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த அந்த கட்சிகளுடைய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் இறங்கி தெரு தெருவாக, வீதி வீதியாக, வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தங்கள் கட்சியினுடைய அந்த கொள்கைகள் மற்றும் இந்த தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை மேனிபெஸ்டோ ஆகியவற்றை எல்லாம் எடுத்து கூறி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் எங்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற்றால் நாங்கள் என்னென்ன நன்மைகளை செய்வோம் என்றெல்லாம் சொல்லி திமுக, அதிமுக, அதே போல பிஜேபி கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள், நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் இன்றைய தினத்தோடு ஓய்வு பெறுகின்றது. மாலை 6 மணிக்கு பிறகு யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. மீறி வாட்ஸ்அப், பேஸ்புக் அல்லது எக்ஸ் வலைதளம் போன்ற ஏதாவது ஒரு
சமூக ஊடகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கூட, ஒரு பிரச்சாரம் செய்தால் கூட 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜி கே வாசன் உள்ளிட்ட பலரும் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். ஸ்ரீபெரும்புத்தூர், கோவை, அதே போல சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் மிக தீவிரமாக பிரச்சாரம் நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தவரையில 3 தொகுதிகள், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய 4 முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் உள்ளிட்ட சுயேட்சைகளும் சேர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலே வேணுகோபால் அவர்களை ஆதரித்து ஜி கே வாசன் சைக்கிள் சின்னத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். அதே போல கோவையில் அண்ணாமலையை ஆதரித்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். திறந்த வெளி வாகனத்தின் மூலமாகவும் சென்று அங்கு ரோட் ஷோ போல மக்களை சந்தித்து அந்த கட்சியினுடைய கொள்கைகள், குறிப்பாக தேர்தல் அறிக்கையாக பாஜகவை பொறுத்தவரையில ஒவ்வொரு தொகுதியிலும் தாங்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிக்கு சாதகமான திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு இவற்றையெல்லாம் தீர்த்தருவேன் என தேர்தல் அறிக்கையும் தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும், திருப்பூரிலே போட்டியிடக்கூடிய ஏ பி முருகானந்தம் அவர்களாக இருந்தாலும், இப்படி பாஜகவினுடைய வேட்பாளர்கள் 100 கொள்கைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு புத்தகமாகவே அச்சடித்து பொதுமக்கள் வாக்காளர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார்கள். முதல் 500 நாட்களில் நான் இதை செய்து தருவேன், முதல் 100 நாட்களில் நான் இதை செய்து தருவேன், எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்றெல்லாம் சொல்லி தீவிர பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அந்த பிரச்சாரம் இன்னும் 2.5 மணி நேரத்தில் ஓய இருக்கின்றது. அந்த பிரச்சாரத்திற்கான தீவிர அந்த இறுதிக்கட்ட அந்த அணிவகுப்பை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் நடந்து சென்றும், சில இடங்களில் 2-சக்கர வாகன பேரணியாகவும், ஒரு சில இடங்களில் தலைவர்கள் திறந்த வழி வாகனத்தில் அப்படி கடந்து சென்றபடி மிக வேகமாக அவர்கள் செல்லக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கட்சிகளை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர், வேட்பாளர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த அதன் தலைவர்கள் உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வு பெறுகின்றது. எனவே இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். வழக்கமாக தேர்தல் அந்த நிறைவு நாள், அந்த பிரச்சாரத்தினுடைய இறுதி நாள் என்பது 5 மணி வரைதான் அந்த நேரம் என்பது வழங்கப்படும். இப்படித்தான் இதற்கு முன்பு இருந்த தேர்தல் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை 1 மணி நேரம் கூடுதலாகவே அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், கடுமையான கோடை வெப்பம் நிலவக்கூடிய காரணத்தால் 1 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்படுவதாக தேர்தல் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.